வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னா, தமிழகத்தில் வர பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு வந்து நடத்தப்படுது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வுகள் இல்லாத மாணவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1லிருந்து 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வந்து வெளியானது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 12th 10th இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து திருப்புதல் தேர்வு வந்து நடத்தப்படுது. மற்ற மாவட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டிவிஷன் மாடல் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு வெளியானது. இதுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பொது தேர்வு எழுது மாணவர்கள் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு நடத்தப்பட்டாலும் பள்ளி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொடர்ந்து பள்ளிகள் வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்து ஊடகத்தலங்களில் வெளியான தகவல், அனைத்து பள்ளிகளிலும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் காலை பிற்பகல் என முழு நேரமும் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அனைத்து பாட வேளைகளிலும் பாடங்கள் நடத்தப்பட வேண்டும். மாணவர்கள் முழு அளவில் நேரடியாக பள்ளிக்கு வர வைத்து பாடம் நடத்த வேண்டும். அரை நாள் பள்ளிகளை நடத்துவதும் 1-2 மணி நேரத்தில் மாணவர்களை வீட்டுக்கு அனுப்புவதும் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அதிகப்படியான விடுமுறை விடப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் அந்த கல்வியாண்டுலையாவது மாணவர்களுடைய கற்றல் அடைவை வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் வந்து பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கான அந்த ஆண்டு இறுதி தேர்வுகளுமே இருக்குது. இதனால் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாடத்திட்டங்கள் வந்து நடத்தப்படணும். நேரடி வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதான் அப்டேட்டு. நன்றி.